வணக்கம், நான் உங்கள் நிசானந்த் சார். நாங்கள் டே பார்க்க இருக்க வினாத்தால் மட்டக்களப்பு மேற்கு வலயக்கல்வி எழுபத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2 தவணை பரீட்சை 2023 இந்த வினாத்தாழ்ந்த பகுதி 2 12 வினாவாக வந்த துடை வெண்வெறி படத்தை பயன்படுத்தி சிக்கலான வசன கணக்குகளை, இது அவ்வளோ பெரிய சிக்கலில் நாங்கள் தரம் 11 போன அப்புறம் தான் இன்னும் கூடுதலான சிக்கலான கணக்குகளை பார்க்க போகிறோம். சிக்கலான வசன கணக்குகளை வெண்வெறி படத்தின் உதவியோடு எவ்வாறு இலகுவாக தீர்க்கலாம் அப்படின்றத தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னுக்கு வினாவோருக்க செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் செய்து பார்த்துட்டு வாங்க கூட, கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டுக்க, லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வர்றதன் மூலம் உங்களுக்கு என்ன தவறு விடுறோம், இந்த தவறை நாங்கள் எவ்வாறு திருத்தி கொள்ளலாம் அப்படின்றத தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங், நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறதா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும். அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும், இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை வந்து ஜூம் கிளாஸ் இந்த கடைசியிலையோ தொடக்கத்திலேயோ உங்களோடையும் மற்ற மாணவர்களுக்கும் பயன்படக்கூடியவரையில டிஸ்கஷன் மீது டிஸ்கஸ் பண்ணியும் அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். கூடுதலான பிள்ளைகள் பயன்பெறுறார்கள், சில பிள்ளைகள் வந்து பார்ப்பாங்க, சில நேரம் அது பொருத்தமற்ற முறையாகவும் இருக்கும். சில பிள்ளைகளுக்கு நேரடியாக கேட்கின்ற அனுபவம் தான் பிடிக்கும். ஜூம் மூலமாகவோ இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்த்தோ கேட்கறது வந்து சிலருக்கு பிடிக்காது. ஒரு ரை பண்ணி பாருங்க, சரி வராட்டி விட்டுக்கொள்ளலாம். பொதுவாக இந்த மாதிரி முயற்சியோடு வந்த மாணவர்கள் பலர் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கார்கள். நீங்களும் இணைந்து கொள்ள விருப்பம் இருந்தால் அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம். சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம். 12 கேள்வி. 200 மாணவர்கள் கல்வி கற்கும் கலவன் பாடசாலையில் 90 ஆண் மாணவர்களும் 85 கிறிஸ்தவ சமய மாணவர்களும் ஏனையோர் இந்து சமய மாணவர்களும் ஆவர். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, கிறிஸ்தவ சமயம் தவிர்ந்த ஏனையோர் முழு பேரும் இந்து சமயமானவர்கள். இங்கே ரெண்டு மார்க்கம் பின்பற்றாக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ சமயத்தையும் இந்து சமயத்தையும் பின்பற்றாக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதே நேரம் இதில் மொத்தம் ஆண் மாணவர்கள் 90 பேர். அப்போ ஆண் மாணவர்கள் என்றால் பெண் மாணவர்களும் வருவார்கள்லானே, அப்போ பெண் மாணவர்களுக்கும் ஒரு வட்டம் கூறணும்னா கீரத்தவையில், அதாவது எங்களுக்கு நிரப்பி தொடைகள் வந்தால் ஒரு தொடை தவிர மிச்சமெல்லாம் அந்த தொடை தான் என்று சொன்னால் நாங்கள் அந்த தொடையை கீற வேண்டியது அவசியம் இல்லை. ஆண் மாணவர்கள் தவிர்ந்த அனைவரும் பெண் மாணவர்கள். இந்த இருபாலினத்தவர் இருக்கிற மாதிரி கேள்விகள் எங்களுக்கு வர்றதில்லை. பொதுவாக பாடசாலைகளில் நாங்கள் அதை பார்க்குறதும் இல்லை. அப்போ அந்த கதையை விட்டுருவோம் என்னடா. ஸோ ஆண் மாணவர்கள் தவிர்ந்தோ அனைவரும் பெண் மாணவர்கள், அதனாடி ஆண் மாணவர்களுக்கென்று ஒரு வட்டம் போட்டால் பெண் மாணவர்களுக்கென்று வட்டம் போட தேவையில்லை. அதே மாதிரி இந்த பாடசாலையை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ சமயம் தவிர்ந்த அனைவரும் இந்து சமயமானவர்கள், அந்த அடிப்படையில் கிறிஸ்தவ சமயத்துக்கண்டு நாங்கள் வட்டம் போட்டுட்டோம்ண்டா இந்து சமயத்துக்கண்டு வட்டம் போடத்தவையில்லை. அதே மாதிரி இந்து சமயத்துக்கு வட்டம் போட்டால் நாங்கள் கிறிஸ்தவ சமயத்துக்கு வட்டம் போடாமல் விடலாம். இங்கே ஒரு வெண்வெறிப்படம், ஒரு பூரணமற்ற வெண்வெறிப்படம் தந்திருக்குது. முதல்ல அந்த வெண்வெறிப்படத்தை நாங்கள் கொப்பி பண்ணி எடுக்கணும். வெண்வெறிப்படம் கீரைக்கு முதல்ல பிள்ளையில் நீங்கள் வட்டம் கீறுங்க. ஏன்னாடா வட்டம் கீறதுலாம் உங்களுக்கு பெரிய இடர்பாடு இருக்கும். எவ்வளவுக்கு பெருசாக வட்டத்தை கீறையிலுமோ அவ்வளவுக்கு பெருசாக வட்டம் கீறுங்கோ. வட்டத்தை பெருசாக கீறினாத்தான் எங்களுக்கு கேள்விக்கு வெண்வெறிப்படத்தை பயன்படுத்தலாம். வெண்வெறிப்படத்தை பயன்படுத்தி கொஞ்சம் சிக்கலான வசன கணக்குகளை செய்கிற ஐடியாவுக்கு பேர் தான் வெண்வெறிப்படத்தை பயன்படுத்துறது. அதாவது கொஞ்சம் படம் ஒரு தகவல்களை வந்து நாங்கள் குறித்து கொள்றதுக்கு நாங்கள் வெண்வெறிப்படத்தை பயன்படுத்தோம். கொஞ்சம் சிக்கலான கணக்காக இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு இல்லை, இந்த வருஷம் அளவான சிக்கல் தான் இருக்கும். 11 ஆண்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான சிக்கல் வரும், ஏன்னா 3வது வட்டம் உள்ள வரும். ஸோ ஒரு வித்தியாசமான தரவுகள் வரும். அந்த சந்தர்ப்பத்தில் வெண்வெறிப்படம் பெரிய அளவில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கே ஆண் மாணவர்கள் அப்படின்ற ஒரு பிரதேசம் காட்டியிருக்கு, ஒரு வட்டத்தை கிறிஸ்தவ சமய மாணவர்கள் என்று தந்திருக்கு. அகிலத்தொடை இது மூன்றுமே குறிக்கோணும். இதில் வந்து நாங்கள் கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு செய்ய வேண்டிய வேலை என்னென்னா பிரதேசங்கள் இனம் காணப்படணும். இதில் ஆண் மாணவர்கள் என்றது எத்தனை பிரதேசத்தில் இருக்கிறாங்க, ஆண் மாணவர்கள் என்ற வட்டத்துக்குள்ள 2 பிரதேசம் இருக்குது. இந்த 2 பிரதேசத்துலேயும் ஆண் மாணவர்களுக்குரியது. ஆண் மாணவர்கள் இவர்கள் 2 பேருமெண்டா வெளியில் இருக்கிறார்கள். அப்போ யாரா வெளியில் இருக்கிறாள்கள்? ஆண் மாணவர்கள் தவிர்ந்தோர். ஆண் மாணவர் தவிர்ந்தோரார் பெண் மாணவிகள் அப்படின்றத நாங்கள் மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி உள்ள இந்த கிறிஸ்தவ சமயம் பின்பற்ற மாணவர்கள் இந்த 2 பிரதேசத்திலாம் இருக்கேன், ஏன்னா கிறிஸ்தவ சமயத்துக்கு ஒரு வட்டம் போட்டுட்டோம். ஸோ கிறிஸ்தவ சமயம் தவிர்ந்த வெளியில் இருக்கிறாக்கள் யாருண்டா இந்த பாடசாலையை பொறுத்த வரைக்கும் இந்து சமயத்தை பின்பற்ற மாணவர்கள். தகவலை வந்து குறித்து கொள்வோம். இதில் வந்து தகவல்ண்டா இதில் ஒரு தகவல் வெண்வெறிப்படத்தில் ஆல்ரெடி இருக்குது, 50, அதையும் குறித்து கொண்டு வேறு தகவல்ண்டா மேலேருந்து திரும்ப வாசிப்போம். இந்த
200 மாணவர்கள் கல்வி கற்கும் கலவன் பாடசாலையில். ஸோ 200 மாணவர்கள், அப்போ 200ன்றது என்ன, இந்த பாடசாலையில் உள்ள மொத்த மாணவர்களிருந்த எண்ணிக்கை 200. அது அகிலத்தொடைக்குள்ளே தான் நாங்கள் இந்த 200 பேர் தொடர்பான இந்த தகவலை தான் கீற போகிறோம்டா. அகிலத்தொடைக்கு நாங்கள் 200, அகிலத்தொடைக்குள்ளே 200 அப்படின்றது மாதிரி 200 காட்டுறேன். 200 பேரும் கலவன். 90 மாணவர்கள் ஆண் மாணவர்கள் ஆவர். 90 மாணவர்கள் ஆண் மாணவர்கள்னா ஆண் மாணவர்கள் ரெண்டு பிரதேசத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதில் எப்படி பிரித்து போடுறதுண்டா, எங்களுக்கு இந்த மொத்த வட்டத்துக்குள்ளே 90 பேர் இந்த வட்டத்தின் பரிதியில் ஏதோ ஒரு இடத்துல, இந்த வட்டத்துக்குள்ளே போகிற இடமா இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல 90ன்றதை நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளும். 90 பேர் ஆண் மாணவர்களாவர். 85 பேர் கிறிஸ்தவ சமய மாணவர்களும். சில நேரம் கவனமாக இருக்கணும், கிறிஸ்தவ சமயத்தை கல்வி கற்கும் கிறிஸ்தவ சமய பெண் மாணவர்கள் என்ற தந்தாலும் தரலாம். இங்கே ஏற்கனவே அது தந்திருக்கு 50, அந்த மாதிரி தந்தால் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். இது நோமலாக 85 மாணவர்கள் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்ற மாணவர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த வட்டத்தில் நாங்கள் 85ன்றதை குறிச்சிடறோம். ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். ஏனையோர் இந்து சமய மாணவர்களும் ஆவர். வெண்வெறி படத்தில் கிறிஸ்தவ சமய பெண் மாணவர்களுக்குரிய பிரதேசத்தை நிலற்றுக. கிறிஸ்தவ சமயத்தை கற்கிற பெண் மாணவர்கள், பெண் மாணவர்களாகவும் இருக்கணும் கிறிஸ்தவ சமயத்தையும் கற்கணும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த பிரதேசத்தை நாங்கள் நிலற்றுவோம். இதில் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை, இந்த பிரதேசத்தை நிலற்றுவோம். ஒரே சரிவு கோடை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். விதம் விதமான சரிவு கோடு சரிச்சு சரிச்செல்லாம் போடக்கூடாது. நாங்கள் ஒரே சரிவு கோடு கலர் பண்ணி தானே வேணும், எங்களால் அதை தானே செய்யலும். ஸோ ரோமன் லக்கம் 1க்கும் வெண்வெறி படம் தான் விட, ரோமன் லக்கம் 2க்கும் வெண்வெறி படம் தான். ரோமன் லக்கம் 2ல தான் கேட்டு சொல்லியிருக்கு, தரப்பட்டுள்ள தகவல்களை வெண்வெறி படத்தில் குறிக்குக. குறிச்சாச்சு. பூரணப்படுத்த சொல்லையில் நாங்கள் பூரணப்படுத்துவோம். இல்லை அடுத்தடுத்த கேள்விக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். பூரணப்படுத்தினா எங்களால் மீதம் இருக்கிற பிரதேசங்களில் இருக்கிற ஆக்களின் எண்ணிக்கையை காணலுமா அப்படின்னு பார்க்குறது. முதல்ல இந்த பிரதேசத்தின் எண்ணிக்கையை காணலாம். எப்படி இந்த பிரதேசத்தின் எண்ணிக்கையை காணலாம்ண்டாடா, ஒட்டு மொத்தமாக பெண் மாணவர்களின் எண்ணிக்கை, ஒட்டு மொத்தமாக பெண் மாணவர்களின் சாரி கிறிஸ்தவ சமயத்தை கல்வி கற்கிற மாணவர்கள், கிறிஸ்தவ சமய மாணவர்களின் எண்ணிக்கை 85. 85ல 50 பேர் இங்கே இருக்கிறான். ஸோ வெளியில் இந்த குறித்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள். மீதி இருக்கிற 35 மாணவர்களாக இருக்க புரியும். அந்த அடிப்படையில் நான் அந்த இடத்துல 35 மாணவர் அப்படின்றத குறிச்சிடுறேன். இது இடைவெட்டுத்தோட 35. இது 35ன்று வந்துட்டால் அடுத்த பிரதேசத்தை என்னால் காணலாம். ஏன், மொத்தமாக கல்வி கேட்கின்ற ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை 90, இதில் 35 பேர் இங்கே இருக்கிறான் அப்படின்ற மீதம் இருக்கிறார்கள் இங்கே இருப்பாங்க. இதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்றா, 90லேருந்து நாங்கள் 35 கழிச்சா நாங்கள் மீதம் இருக்கிறாக்களை காணலாம். 90லேருந்து 30 கழிச்சா 60, அங்கால 5 கழிச்சா 55. அடுத்தது வெளியிலையும் ஒரு பிரதேசம் இருக்குது, அதுக்குள்ளேயும் ஆக்கள் இருக்குது. அது எப்படிப்பட்ட ஆக்களாக இருந்தால், இந்து சமயத்தை பின்பற்றுகிற பெண் மாணவர்களாக இருப்பாங்க. அவங்கள காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், மொத்தம் 3 பிரதேசம் கண்டுட்டோம். 55, 35, 55, 35, 90 ஒரு வட்டத்தை நாங்கள் கணக்கெடுத்தாலே காணும். 90, 90, 50, 90, 50ம்டா 140 ஆயிட்டு. ஆகவே வெளியில் இருக்கிறார்கள் அந்த 4வது பிரதேசம் 60 இருக்கும். அப்போ அந்த பிரதேசத்துக்குரிய மாணவர்களின் எண்ணிக்கையும் குறிச்சிடுறேன். என்னை கேட்குற கேள்விக்கு நேர எடுத்து விட கொடுப்போம். ஒரு சின்ன செய்ய வழி கொடுக்கலுமெண்டா கொடுப்போம். ரைட், முதலாவது கேள்வி, முதல் கேள்வி செஞ்சிட்டேன், ரெண்டாம் கேள்வி செஞ்சிட்டேன், மூன்றாம் கேள்விக்கு வந்துட்டோம். பாடசாலையில் உள்ள ஏனைய பெண் மாணவர்கள் எத்தனை பேர். இங்கே ஏனைய என்று சொல்வதன் மூலம் குறிக்கப்படுவது என்னென்றா, ஆல்ரெடி கிறிஸ்தவ சமய பெண் மாணவர்களை பற்றி கதைச்சிருக்கிறோம். அதனாடி இவர் ஏனைய என்று கேட்கறது இந்து சமய பெண் மாணவர்களின் எண்ணிக்கை. இந்து சமய பெண் மாணவர்களின் எண்ணிக்கை வெளியில் இருக்குது. போன முறை நான் இதெல்லாம் தவறு விட்டேன், 35ன்னு போட்டுட்டேன். இந்து சமய பெண் மாணவர்கள் இந்த பிரதேசத்தை கவனிக்கணும். இந்து சமய பெண் மாணவர்களின் எண்ணிக்கை நாங்கள் கண்டிருக்கோம் 60. இதை கண்ட வழி பெரிய வழி, நாங்கள் அதை வந்து குறிக்கணுமென்ற அவசியம் இல்லை. நாங்கள் நேரடியாக 60 பேர் என்று சொல்கிறோம். வெண்வெறிப்படம் முழுமையாக இருக்கணும். ஏன்னா வெண்வெறிப்படம் சரியாக இருந்தால் தான் இந்த கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு விட வரும். ஏன், நீங்கள் நேர 60 வந்தீங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி தான் வந்தீங்க. எப்படி மொத்தமாக 85 முதல் இந்த 35 கண்டு, 35 வச்சு இந்த 55 கண்டு, இல்லை 55 கண்டு வந்தீங்க. இதை விட வேறு ஒரு வழியும் இருக்கு பிள்ளைகள். இந்த மொத்த வட்டமும் இது உங்களுக்கு தரம் 11 ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற பிரதேசம் இனங்காண முடியாமல் கூட போகலாம். அப்படி இந்த பிரதேசம் இனங்காண முடியாமல் போனாலும் உங்களுக்கு இந்த முழு வட்டமும் சேர்ந்து 95ன்னு தெரியும். இந்த முழு வட்டம் ஆண் மாணவர்கள் ஒட்டு மொத்தமாக 95 பேர். அந்த 95 பேரை விட இங்கே ஒரு 50 பேர் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்ற 50 மாணவர்கள் இருக்கிறார்கள். ஸோ மீதம் இருக்கிறார்கள் தான் இந்து வேறு
இந்த மாணவர்களாக இருக்க வேறு பெண் மாணவர்களாக இருக்க போகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கேட்ட கேள்விக்கு நீங்கள் விட கொடுக்கறதுக்கு இந்த ஒரு ஸ்டெப்பை பயன்படுத்தலாம். அதாவது என்ன சொல்ல வர்றேன்டா, மொத்தம் 200 பேரில் இருந்து நாங்கள் 90 50 கூட்டிட்டு நாங்கள் கழிக்கணும். 90 50 கூட்டினா மொத்தமாக 140 பேர், 140 200 கழித்தா 60 பேர். இந்த மாதிரி ஒரு செய்கவழி கொடுக்கலாம். நீங்கள் நேரடியாக வெண்வெறி படத்தை பயன்படுத்தி நேரடியாக கொடுத்தாலும் சரி, அதில் ஒரு பிழையும் இல்லை. லைட்டாக இதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் 11 சில கணக்குகளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். பாய் அடுத்தது, ஒரு மாணவனை எழுமாறாக தெரிவு செய்தால் அம்மாணவன் இந்து சமய மாணவனாக இருப்பதற்கான நிகழ்தகவும். இந்து சமய மாணவர்கள் தண்டிக்க ரெண்டு விதமாக காணலாம்டா, கிறிஸ்தவ சமயம் தவிர்ந்த அனைவருமே இந்து சமய மாணவர்கள். கிறிஸ்தவ சமய மாணவர்கள் தண்டிக்க 85 எனக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ கிறிஸ்தவ சமய மாணவர்கள் தண்டிக்க 85 போக மீதம் இருக்கிற அனைவரும் இந்து சமய மாணவர்கள். ஸோ 85 200 கழிச்சமெண்டா எங்களுக்கு 115 வரும். அப்படியும் காணலாம். இல்லைன்னா இந்து சமய மாணவர்கள் இதில் ஒரு 55 பேர் இருக்கிறாங்க, அதேமாதிரி கீழே ஒரு 60 பேர் இருக்கிறாங்க, 115 பேர். நான் எழுமாறாக தெரிவு செய்கிறேன்னுண்டா, 200 பேர்லேருந்து நான் எதேச்சியாக ஒரு ஆளை பிடிக்கிறேன். ஸோ எழுமாறாக நான் தெரிவு செய்கிறால் இந்து சமய மாணவனாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 115 மொத்தமாக போடணும், 115. எளிய வடிவமாக்கணுமெண்டா நிகழ்தகவு எளிய வடிவமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எளிய வடிவமாக்கி கொடுத்தா ஒரு பிழையும் இல்லை. எளிய வடிவத்தில் கொடுத்துட்டா நாங்கள் நிம்மதியாக வந்துடலாம். 40 மேல் 23 வரும். 40 மேல் 23 அண்டாலும் சரிதான், உங்களுக்கு 200 மேல் 115 சொன்னாலும் சரிதான். கடைசி கல்விக்கு வருவோம் பிள்ளைகள். கடைசி கல்வி சதவீதம் கேட்டிருக்கு. இந்து சமய பெண் மாணவிகளின் எண்ணிக்கையின் சதவீதமாக தருக, எண்ணிக்கையே சதவீதமாக தருக. ஆல்ரெடி ஏனைய மாணவர்கள், ஏனைய பாடசாலையில் உள்ள ஏனைய பெண் மாணவர்கள் என்று சொன்னதும் அதைத்தான் சொன்னது. அப்போ திரும்ப அதே ஆக்கள் எத்தனை சதவீதம், சதவீதம் வேணுமெண்டா நாங்கள் பின்னமாக போவோம். எங்களுக்கு இந்து சமயத்தை சார்ந்த பெண் மாணவர்களின் எண்ணிக்கை 60. ஸோ 60 பேர் மொத்த மாணவர்களில் என்ன பின்னம், மொத்த மாணவர்கள் 200 200 60 பேர் இந்து சமயத்தை சார்ந்த பெண் மாணவர்கள். ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமெண்டா, இதுதான் சதவீதம் காண்ற மிக இலகுவான வழி. ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமெண்டா, எந்த ஒரு பின்னத்தையும் 100% பெருக்கினா பின்னம் சதவீதமாக மாறும். வெட்டக்கூடியதுண்டா 2 0 100 வெட்டுறன், மேலே வெட்டுறன் 30 சதவீதமும் சேர்ந்தா 30% இந்து சமயத்தை சார்ந்த பெண் மாணவர்கள். மொத்தம் அகிலத்துடைய நாங்கள் வந்து 100% வேறு. அதை வச்சும் அப்படியான கணக்குகளும் நாங்கள் ஒன்று ரெண்டு பார்க்கணும், பார்ப்போம். சரி பிள்ளைகள், புள்ளித்திட்டம் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த பிரதேசத்தை நிலற்றி காட்டுறதுக்கு 2 வெண்வெறி படத்தில் தகவல்களை குறித்தது, அதில் எது எந்தெந்த தகவல் குறிச்சினிங்க, 200 ஒரு தகவல் குறிச்சினிங்க, 90 ஒரு தகவல் குறிச்சினிங்க, 85 ஒரு தகவல் குறிச்சினிங்க. வெண்வெறி படத்தில் இந்த தகவல்களை குறித்து காட்டுறதுக்கு 2 60 பேர்ன்றதை காண்றதுக்கு வெண்வெறி படத்தை முழுமையாக்கி 60 பேர்ன்றதை கண்டிருந்தால் 2 அதுக்கு செய்க வழி இருந்தாலும் நல்லம், இல்லாட்டியும் அந்த 2 கிடைக்கும். நிகழ்தகவு நீங்கள் எளிய வடிவம் ஆக்கியிருக்கணும்னு இல்லை, நிகழ்தகவு சொல்கிறதுக்கு 2 சதவீதம் சொல்கிறதுக்கு 2 ஒட்டுமொத்தமாக குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு 10 எத்தனை இதில்